பாவி, எனக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னானா? சார், குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் கிருஷ்ணன், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். ஆர்போர் ஸ்டேஷன்ல சேகரோட துப்பாக்கி காணாம போயிருக்கு. அதை ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அப்ப யாரு அதை ஏன் எடுத்தான்ற தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கல. இது முக்கியமான கேஸ் மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்டோட மானமே இதுல அடங்கி இருக்கு. இதுக்கு ஒரு பின்னணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு சார். இது கான்ஃபிடன்ஸ். நீங்க கண்டுபிடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். துப்பாக்கி திருடு போனது உங்களுக்கு எப்ப தெரியும்? மறுநாள் காலையில தான் சார். சந்தேகப்பட்டவங்க அரெஸ்ட் பண்ணீங்களே, அதுல ஏதாவது தெரிய வந்ததா? விசாரிச்சு பார்த்ததுல ஒரு ஆட்டோ டிரைவர்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். சரி, கூடிய சீக்கிரம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம். ஓகே. எஸ் சார். ஏகா ஏகா, என்னடா? எனக்கு அர்ஜென்ட்டா 10,000 ரூபாய் பணம் வேணுக்கா. எதுக்குடா அவ்வளவு பணம்? அதுக்கு அம்மா ஹாஸ்பிடல்ல சேக்கணும். அதுக்கு தான். நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இத பாரு, நான் ஒண்ணு உன் புருஷன் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்துல இருந்து ஒண்ணு கேக்கல. ஊர்ல இருந்து அப்பா அனுப்பி வச்ச பணத்தை தான் கேக்குறேன். ஏ, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நீ சும்மா இருமா. செல்வி, இங்க வா. உன் தம்பி கேக்குற பணத்தை பீரோல இருந்து எடுத்து கொடு. என்னங்க அவ? சும்மா சை போ. இந்த போ பணம். ஒரு வார்த்தையம்மா, உதிரத்தை கரு